வணக்கம். இந்த வாரம் கல்வனோட சேர்ந்து டபுள் டக்கர், ஒயிட் ரோஸ், ஆலகாலம், அப்புறம் அன்பேசிவம் ரீரிலீஸ், தெலுங்குலேருந்து ஃபேமிலி ஸ்டார் வேறு டப் பண்ணுறாங்க, ரெண்டு இங்கிலீஷ் படம் வருது, இவ்வளோ லைனப்பில் இருக்குது. ஸோ இதில் இங்கிலீஷ் படம் எடுத்து சாய்ஸில் விட்டாச்சு. இந்த லைனப்பில் முதல்ல கல்வன் படத்தை பார்த்தாச்சு. ரெண்டு வாரம் முன்னாடி ரெபல், இப்போ கல்வன், அடுத்த வாரம் டியர்னு நம்ம ஜிவி ஃபயர் மோடில் படமாக இறங்கிட்டிருக்காரு. இந்த படத்தை ஆடியன்ஸும் பார்த்து ஃபயர் விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் எப்பயாவது ஒரு சில திடீர்னு வந்து கமெண்ட்டில் வந்து, இது இன்னும் சப்ஸ்கிரைப் ஆகிறீங்க, இன்னும் என்ன சின்ன போல தனமாக நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு சேனல் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூபோட நம்பர் ஒன் கண்டென்ட் கிரியேட்டர், அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு, நாளுக்கு நாள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டில். அவரே ஒவ்வொரு வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறத வேறு வேறு மாதிரி கேட்டுட்ருக்காரு. அவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூவி கூவி வித்துட்டு தான் இருக்காரு. அதனால் நம்ம வெறும் 66,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்கோம், இன்னும் நம்ம லாங் வெயிட்டுக்கும். அதனால் நம்ம கேட்குறதுல எந்த வித தப்பும் கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன நான் கேட்டுருப்பேன், கல்வன் படத்தோட ஆரம்பத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காடுகளை ஒட்டி இருக்கிற கிராமத்தில் இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியில் நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. யானைகள் நடமாட்டம் இருக்குது, வழியில் வர மனுஷங்களை யானை அடிச்சு போட்டுருதுங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஜிவி பிரகாஷ் தன்னோட ஃப்ரெண்டு தீனாவோட சேர்ந்து அவருடைய கிராமத்தில் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்காரு, கிடைக்கிற சான்ஸ்லாம் திருடிட்டு இருக்காரு. ஊர் மக்களோட அவங்களுக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸ்லாம் இல்லை. இப்படி இருக்கிற ஜிவி பிரகாஷ், தீனா ரெண்டு பேரும் சேர்ந்து முதியோர் இல்லத்தில் இருக்கிற பாரதி ராஜாவை தாத்தாவாக தத்தெடுத்து தங்களுடைய கிராமத்துக்கு கூட்டு வராங்க. எதுக்கு இந்த நிலைமையில் இருக்கிற ஜீவி பாரதி ராஜாவை தத்தெடுக்கணும், பாரதி ராஜா யார், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, முதல்ல நம்மளுக்கு காட்டப்பட்ட அந்த யானை நடமாட்ட சம்பவத்துக்கும் இந்த ட்ராக்குக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தான் கல்வன். ஜிவி பிரகாஷோடைய படங்களையும் ஏன் அவர் நடிப்பையுமே கூட இருக்கோடுகள் எஃபெக்டில் தான் நம்ம எவாலுவேட் பண்ணோம் போல இருக்குது. போன படத்தை விட இந்த படம் கொஞ்சம் பரவாயில்லையா, அதை விட கொஞ்சம் தேருமா தேராது, அப்படி தான் நம்ம பார்க்கணும் போல இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ரெபலை விட இந்த படம் கொஞ்சம் ஃபேர்லி என்கேஜிங்காக, கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக, நோ ப்ரைனராக தான் தெரியுது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஜிவி அதே டோனை அதே மீட்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அடம் பிடிக்கிறார், மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு. இத்தனைக்கும் இந்த படத்தில் கத்தி படத்தில் விஜய் வந்து எமோட் பண்ணுற மாதிரியான ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதே சிமிலர் மோடில் இங்கேயும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு சீன் இருக்குது. அப்படி ஒரு சீன் கையில் கிடச்சுமே கூட ஜிவி ரொம்ப லிமிட்டடாகவே நடிக்கிறாரு, ஆர் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. படத்துடைய ஹைலைட் பாரதி ராஜாவுடைய ப்ரெசன்ஸும் பர்ஃபார்மன்ஸும் தான். அவருடைய வழக்கமான அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த சாம், அந்த குரல், அதை வச்சு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் அவருக்கு நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே சூப்பராக ஸ்கோர் பண்ணுறாரு. இவானா அழகாக மட்டும் இல்லாமல் நல்லா பர்ஃபார்மும் பண்ணுவாங்கங்கிறத லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் சுமாராக தான் எழுதப்பட்டிருக்கு, அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே கூட அந்த சீனுடைய மூட புரிஞ்சு, அந்த கேரக்டர் என்னங்கிறத புரிஞ்சு ரொம்ப பர்ஃபெக்டாகவே ஏர்ன் பண்ணுறாங்க. எங்கேயுமே அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ஓவர் டூ பண்ண மாதிரி தெரியல. கூடவே வந்து கவுண்டர் அடிக்கிற ஃப்ரெண்டாக தீனா படம் முழுக்க அங்கங்கே தன்னுடைய காமெடி மூலமாக சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த காட்சிகளோட டுவர்ட்ஸ் எகெண்ட் பாரதி ராஜானால தான் ஹர்ட் ஆகிற அந்த சீன்ஸில் அவர் நல்லாவே எமோட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் காமெடி மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு நல்ல ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது இந்த காட்சியில் தெரியுது. ஊர் தலைவராக வர வினோத் முன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வர நிவேதித்தான்னு, பிரைமரி காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நைஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆனால் பிரைமரி கேரக்டர்ஸோட ரைட்டிங்கை இதே மாதிரி பாராட்ட முடியல. சினிமோகிராஃபர் பி வி சங்கர் டேரக்டராக இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு. ஸோ சினிமோகிராஃபராக இருந்தார், அவர் விஷுவலாக ஸ்கோப் இருக்கிற ஒரு கதையாக செலக்ட் பண்ணுவார்ன்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த கதை நடக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்புங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை மலை சார்ந்த பகுதிகள் பயங்கர சீனிக்காக விஷுவலாக பயங்கரமாக அந்த பியூட்டியை காமிச்சிருக்கலாம், ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வச்சு மூச்சு தடரடிச்சிருக்கலாம், ஆனால் அப்படிலாம் பண்ணவே இல்லை. ஜிவி பிரகாஷோட பாடல்கள் இந்த படத்துலையும் ஒரு டேஜாவு ஃபீலை கொடுத்து சுமாராக பாடல்களாகவே இருக்குது. ரேவாவுடைய பின்னணி இசை ஜிவி பாடல்களோட போட்டி போடுது. அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பயங்கர கிராண்டான ஸ்கோர்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். மேபி அது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனாலயோ என்னமோ அது இறச்சலாக எனக்கு இருந்துச்சு. காசு சம்பாதிக்கணும்னு ட்ரை பண்ணுற ஊதாரி ஹீரோ, அவருடைய வாழ்க்கையில் நுழையிற வயசான ஒரு ஆள், இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இதுக்கப்புறம் எப்படி மாறுதுங்கிற ஒரு கதையாக பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான நாட் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவே தெரியுது. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்டிஃபிஷியாலிட்டி இருக்குது அந்த டோனில், பட் ஒன்ஸ் அது செட் ஆனதுக்கப்புறம் படத்துக்கும் ஒரு ஃப்ளோ செட் ஆகிடுது, அடுத்தடுத்த காட்சிகள் நகருது. நிறைய காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் பாதிக்கும் கம்மியாக தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் தனித்தனி காமெடி சீக்வன்சஸை விட ஒரு பாட்டில், ஒரு மாண்டேஜ் பாட்டில் ஜிவியும் தீனாவும் பண்ணுற அந்த காமெடிகள் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. தென் ஹீரோ ஹீரோயின் லவ் ட்ராக், ஹீரோயினை ஹீரோ மீட் பண்ணுற அந்த ஒரு சீன், ஹீரோயினுக்காக ஹீரோ பண்ணுற பிளான்னு, நடா கோர் கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்களே நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக கோர் கதையை அது வேறு ஒரு வகையில் லிங்க் பண்ணது நல்லாவே இருந்தது. சரியாக இன்டர்வல் பாயிண்ட்ல ஜிவி பேசுற அந்த வசனம், அந்த ட்விஸ்ட் நல்ல எஃபெக்டிவாகவே வர்க் ஆகுது. ஏன்னா அதுக்கான ஹிண்ட்டை நம்மளுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கங்கிறதுனால அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல அது ஆர்கானிக்காகவே ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச அப்புறமும் கூட, அதாவது பாரதி ராஜாவுடைய பேக்ரவுண்ட் தெரியற வரைக்குமே கூட நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ற கதை அங்கேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வலுவிழக்க ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கதையுடைய பிரெடிக்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே கூட இதோ இப்போ ஹீரோயின் வரப்போறாங்க, இதோ இப்போ பாட்டு வரப்போகுது, இது இப்போ ஒரு காமெடி, இது இப்போ ஒரு எமோஷனல் மூமெண்ட், நம்ம சொல்ற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்குது. ஆனால் ஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனாலையும், அண்ட் காட்சிகளும்
கூட பெருசாக டல் அடிக்காமல் ஒரு மாதிரி காமிகளாக கடந்து போயிடுதுங்கிறதுனாலும் இந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் பெருசாக உறுத்தலை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் இதே ஃபேக்டர்னால சுவாரஸ்யமான காட்சிகளும் பெருசாக இல்லைங்கிறதுனால கதையோட பெருசாக என்கேஜ் ஆகவும் முடியல, எமோஷனல் கனெக்டும் இல்லை. காட்டில் வனவிலங்குகளுடைய அந்த வழித்தடத்தில் மக்கள் வாழும்போது அவங்களுக்கு வர பிரச்சனைன்ற மாதிரி இந்த கதையை ஒட்டியே சீரியஸாக பேசக்கூடிய விஷயங்களும் இருக்குது, அதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. ஆனால் அதை பற்றின டீட்டெயிலிங் எங்கேயும் இல்லை, அதை பற்றி ரிசர்ச்சே பண்ண மாதிரி தெரியல. எப்படி இந்த லவ் ட்ராக்குங்கிறது மேம்போக்காக இருந்துச்சோ அதே மாதிரி நெருப்பை காமிச்சா யானை போயிடும், வாழைப்பழம் சாப்பிட்டா யானை வருங்கிற மாதிரி ரொம்ப மேம்போக்கான விஷயங்கள் தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. சில பல லாஜிக் கேள்விகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட விட்டுடலாம். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்டர்வல் பாயிண்டில் அந்த ட்விஸ்ட்டை அழகாக யோசித்து ப்ராப்பராக பிளான் பண்ண இயக்குனர் கிளைமேக்ஸில் இந்த ஒரு பாயிண்டை எப்படி விட்டார், எப்படி அதை ப்ராப்பராக பிளேஸ் பண்ணாமல் விட்டாருங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹை மூமெண்ட்டாக இருந்திருக்க வேண்டிய அந்த ஒரு பாயிண்ட்டும் ஏன் ஒட்டுமொத்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுமே ஒரு இம்பாக்டாக இருந்திருக்க வேண்டியது, ஆனால் ரொம்ப சாதாரணமான ஒரு சீக்வன்ஸாக ஆரம்பிச்சு முடியுது. அண்ட் ஒரு புலி வர சீக்வன்ஸ்லையுமே கூட அது கிராஃபிக்ஸ் புலிங்கிறது அப்பட்டமாக தெரியுதா, அதனால் அந்த சீனில் இருக்க வேண்டிய டென்ஷனும் இல்லை. மொத்தத்தில் இந்த கல்வன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டும் அதை ஒட்டி ஒரு நல்ல எமோஷனல் ஆங்கிலும் இருக்கிற கதை, ஆனால் ஸ்க்ரீனில் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைட் பண்ணப்படாமல் ஒரு ஆவரேஜ் வாட்சாகவே பட முடியுது. இப்போவுமே கூட எனக்கு பெரிய எதிர்பார்ப்பெலாம் இல்லை, ஃபேமிலியோடு படம் பார்க்க போகிறேன், எங்களுக்கு பேசிக்காக டீசெண்டாக ஒரு என்டர்டைனர் சூப்பர் ஹிட் இரவு காட்சி ரேஞ்சுக்கு என்கேஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஆடியன்ஸில் நீங்களும் ஒருத்தர்னா படத்தை போய் பாருங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு.